வணக்கம் நண்பர்களே, யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2023 இதனுடைய நோட்டிஃபிகேஷன் நேற்று வெளியானது. இதை தொடர்ந்து நிறைய மாணவர்கள் என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க, இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும். ஒரு சில பேர் டைரெக்டாக கால் பண்ணாங்க, ஒரு சில டவுட்ஸ் அண்ட் குவெரிஸ் இதை ரைஸ் பண்ணாங்க. இது வழக்கமாக நிறைய மாணவர்கள் ரைஸ் பண்ணுறது தான், வருஷா வருஷம் இதை ரைஸ் பண்ணுவாங்க, நானும் ஆன்சர் கொடுப்பேன். இந்த வருடமும் இந்த கேள்விகளை அவங்க கேட்டிருந்தாங்க, இண்டிவிஜுவலாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன். சரி, எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ மூலமாக இந்த முக்கியமான டவுட்ஸ் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த முக்கியமான டவுட்ஸை நான் இப்போ நோட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதை. ஸோ இதற்கான ஆன்சரை நான் இப்போ தரேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இதை பற்றி பல முறை நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். முதல்ல நோட்டிஃபிகேஷன் எடுத்து ஃபுல்லாக படிங்க, கண்டிப்பாக படித்தாகணும். காரணம் என்னென்னா, ஒரு சிவில் சர்வெண்ட்டாக ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ குறைஞ்சபட்சம் அவங்க முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த நோட்டிஃபிகேஷனை எடுத்து படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க ரெடி ஆகணும். ஸோ இதை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் இதை படிக்கிறது இல்லை, வேற யாராவது சொல்லிடணும், இன்டர்நெட்டில் யாராவது பேசிடணும், அப்படியே ரெடிமேடாக நான் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தவறு. தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷனை எடுத்து நீங்கள் பாருங்கள். சிம்பிளான இங்கிலீஷில் தான் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எக்ஸாமினேஷனுடைய நேச்சர் என்ன அப்படின்றத யூபிஎஸ்சியே சொல்லுது. யூபிஎஸ்சி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, தெளிவாக சொல்கிறாங்க. இதை நிறைய பேர் படிக்கிறதே இல்லை, இவங்களாவே எக்ஸாமினேஷனை தப்பாக கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் தவறான பாதையில் போகிறது, பல வருடங்களை வேஸ்ட் பண்ணுறது. நேச்சர் ஆஃப் எக்ஸாமினேஷனை முதல்ல படிங்க. மனப்பாட போட்டி கிடையாது, ஆழ்ந்த அறிவை செக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கே செக் பண்ணுறாங்க. ஒரு கிராஜுவேட், ஓரளவுக்கு நாலேஜ் உள்ளவர், பேசிக் இன்டெலிஜென்ஸ் உள்ளவர், தாராளமாக இந்த எக்ஸாமினேஷனை மாஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு யூபிஎஸ்சியே சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை தான் நாங்கள் தேர்வு பண்ணுறோம், வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியாலிட்டியை நம்புங்க, நோட்டிஃபிகேஷனை படிங்க, நேச்சர் ஆஃப் எக்ஸாமினேஷனை முதல்ல பாருங்கள். அது இல்லாமல் எக்ஸாமினேஷன் ஸ்கீமை பாருங்கள், 3 ஸ்டேஜஸ் என்னன்னு பாருங்கள், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாருங்கள், என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வருடம் ஐஆர்எம்எஸ் எக்ஸாமினேஷனையும் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனையும் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒன்று தான். எப்படி ஐஎஃப்எஸ் எக்ஸாமினேஷனுக்கு, அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிலிம்ஸ் காமனும், அதே மாதிரி இப்போ ஐஆர்எம்எஸ் எக்ஸாமினேஷனுக்கும் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை காமன் ஆக்கிட்டாங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் செப்பரேட்டாக நடக்கும். இது இல்லாமல் ஏஜ் லிமிட், அட்டம்ப்ட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். ஒரு ஃபுல் டே ஆனாலும் பரவாயில்ல, முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை பண்ணணும், இதை செஞ்சால் தான் தைரியம் வரும், நம்பிக்கை வரும். அப்படிலாம் வருஷம் ஃபுல்லாக பயத்திலே இருப்பீங்க, யார் என்ன சொன்னாலும் அதை நம்புவீங்க. அது இல்லாமல் நான் அப்சர்வ் பண்ணிட்டு வரேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்களா அப்படின்னு வந்து சில பேர் என்கொயர் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு, இன்கம் சர்டிஃபிகேட்டை இப்போ அப்லோட் பண்ணணுமா, டிகிரியினுடைய ஃபைனல் மார்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இப்போ அப்லோட் பண்ணணுமா, நம்ம டிகிரியில் வாங்கின மார்க்கை வச்சு நம்மளை செலெக்ஷன் பண்ணுவாங்களா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஒரு சில பேர் ஃபோட்டோ பற்றி கூட அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஃபோட்டோ ரீசன்ட் ஃபோட்டோவாக நம்ம அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரீசன்ட் ஃபோட்டோவாக தான் ஜென்ரலாக அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு இருக்கக்கூடிய முகம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் ஃபோட்டோவில் இருக்கணும் இல்லையா, இவ்வளோ தான் சிம்பிள் லாஜிக் மேடம். இதுக்கே தேவையில்லாமல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, ஏன் காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க, இதனால் பயப்படாதீங்க, தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. ஏன் தேவையில்லாமல் யோசனை வருதுன்னா, நம்ம காம்ப்ளிகேட் பண்ணுறது தான். பல பேர் சொல்கிறது கேட்குறது கேட்கலாம், தப்பு இல்லை, அளவாக கேட்கணும். அதுக்கு மேலே நீங்களே லேர்ன் பண்ணுங்கள், இதுதான் பெஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ஸ்டடிங். நோட்டிஃபிகேஷன் கோ த்ரூ பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஃபில்லிங் இருக்கும், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மில் போயிடுங்க. சாதாரண ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், இதை பார்த்து பயப்படுறதோ தேவையில்லாமல் கற்பனை பண்ணுறதோ வேணாம். சிம்பிளான இங்கிலீஷில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், உங்கள் பேர் என்ன, அப்பா பேர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு 4-5 விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், மைனர் எரர்ஸ் இருக்கவே கூடாது, எரரே இருக்கக்கூடாது. உங்கள் நேம், இனிஷியல், ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அடுத்தது ஃபாதர்ஸ் நேம், மூணாவது டேட் ஆஃப் பர்த்,
அதுக்கப்புறம் எந்த கம்யூனிட்டியில் வரீங்க, ஜென்ரலாக ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா இடபிள்யூஎஸ்ஆ, இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும். எந்த எரரும் இருக்கக்கூடாது. இதிலலாம் எரர் பண்ணிங்கன்னா ஆபத்து. நிறைய பேர் தேவையில்லாதெல்லாம் நினச்சி பயப்படுறாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா இதில் எரர் பண்ணிடுவாங்க. நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டே கையில் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த அட்டாட்சியை நீங்கள் காட்டிடணும். ஃபைனல் ரேங்க்லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கு அப்புறம் கூட போய் சப்மிட் பண்ணலாம், இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த டீட்டெயில்ஸை தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது பெரிய பிரச்சனை எடுத்துகிட்டு போய் விட்றோம். அடுத்தது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் டிசைட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சாய்ஸை மாற்ற முடியாது. ஸோ இதில் கவனமாக இருக்கணும். ஒருவேளை ஏதோ டீட்டெயிலை மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. உங்கள் கடைசி அப்ளிகேஷன் ஃபார்மை தான் ஃபைனலாக யூபிஎஸ்சி எடுத்துப்பாங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள், டபுள் செக் பண்ணுங்கள், நாலஞ்சு வாட்டி பாருங்கள், எரர் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனலாக அப்ளை பண்ணணும். ஒருவேளை எரர் இருக்குன்னா செக் பண்ணுங்கள், ஆனாலும் எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் அப்ளை பண்ணிடணும், ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணணும். கடைசி அப்ளிகேஷன் ஃபார்மை தான் யூபிஎஸ்சி கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து முக்கியமாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ். நிறைய பேர் அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்னு சொல்கிறீங்க, கேஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கேஸ்ட்டை வச்சு ரிசர்வேஷன் தரல, சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இதை வச்சு தான் ரிசர்வேஷன் நமக்கு இருக்குது. ஓகேவா, இது வந்து ஒரு லீகல் இன்டர்வென்ஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகே, ஓபிசி சர்டிஃபிகேட் பற்றி டவுட் கேட்டிருந்தாங்க. ஜென்ரலாக இந்த ஸ்டேட் ஃபார்மேட்டில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், பிசி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இது அந்த லோவர் லெவல் ஆஃபீஸர் வந்து இஷ்யூ பண்ணுவார். ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ இது வந்து பிசி சர்டிஃபிகேட். இந்த பிசி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், பிசியா எம்பிசியா இதை ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஸ்டேட் லெவலுக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் சென்ட்ரல் லெவல் எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சி போன்ற எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதும்போது சென்ட்ரல் ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். இது பேர் ஓபிசி சர்டிஃபிகேட். பிசி எம்பிசி இதில் எந்த கேட்டகரியில் வந்தாலும் சென்ட்ரல் லெவலில் வரும்போது நீங்கள் ஒரே கேட்டகரி தான், அதாவது ஓபிசியில் வந்துடுவீங்க. இந்த சர்டிஃபிகேட்னுடைய ஃபார்மேட் இது யூபிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது, கூகுள் பண்ணுங்கள், ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் யூபிஎஸ்சின்னு அடித்தா லிங்க் உள்ளே போயிடும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஏற்கனவே இருக்க ஸ்டேட் பிசி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு தசில்தாரை போய் மீட் பண்ணி இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கணும். ஒருவேளை ஏற்கனவே ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, அதை வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க. ஒருவேளை ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா உடனடியாக அப்ளை பண்ணிடணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க, முடிஞ்ச வரைக்கும் அதை வாங்க பாருங்கள். ஒருவேளை டிலே ஆகிட்டே போகுது, ஃபைனல் டேட் ஃபார் அப்ளிகேஷன் இதுக்கு ஒரு அஞ்சாறு நாள் தான் இருக்குது, அப்போ வரைக்கும் கையில் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் டிலே பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிங்கள்ல, அந்த அப்ளை பண்ண அந்த ரெஃபரன்ஸை வச்சு யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஃபார்மில் அதை ஃபில் பண்ணிடணும், அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணிடணும். நான் சொல்கிறது புரியுதா? டிலே பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓபிசி ரிசர்வேஷனை யூஸ் பண்ணுறது இல்லை, ஜென்ரல்னு அப்ளை பண்ணுறது. இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? ப்ராப்பராக அப்ளை பண்ணும். ரிசர்வேஷன் அப்படின்றது ஒரு டிஸ்கவுண்ட்டோ ஆஃபரோ கிடையாது, அது ஒரு லீகல் ரைட், அதை யூஸ் பண்ணுங்கள், அது ஒரு கன்செஷன்லாம் கிடையாது. நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்க, நல்ல ரேங்க் வருதுன்னா உங்களை ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க, சரியா? அடுத்த கேள்வி, இது நிறைய பேர் ரைஸ் பண்ணாங்க, லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணுமாமே, இன்கம் இருக்கணுமாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு பேசிஸ் பார்த்தீங்கன்னா இன்கம். அந்த இன்கம் க்ரைட்டீரியா வச்சு தான் இதை டிசைட் பண்ணுவாங்க மெயினாக. ஓகேவா, அப்போது இந்த இன்கம் வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் இன்கமாக இருக்கணும். நேச்சுரலாக நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கும்பொழுது லேட்டஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அப்போது அப்படி வாங்கியிருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரைட்டா? ஸோ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுவாங்க அந்த ஃபார்முலாவை, அதனால் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்குள்ளே அந்த இன்கம் இருக்கணும், அதை வச்சு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட். இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்லேயும் ஒரு டவுட் நிறைய பேர் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் தான் அப்ளை ஆகும், 10% ரிசர்வேஷன். ஜென்ரல் கேட்டகிரியிலே யார் ரிலேட்டிவாக எக்கனாமிக்காக பேக்வேர்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு அளிக்கப்படுற ரிசர்வேஷன் தான் இடபிள்யூஎஸ். ஒரு சில ஸ்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரிசர்வேஷன் தர்றாங்க, ரைட்டா?
ஒரு சில ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அது அப்படியே ஸ்டேட்டுக்கும் அப்ளை ஆகும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒரு இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கினாலே போதும், அதை நீங்கள் சென்ட்ரல் லெவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த சர்டிஃபிகேட்டை இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட்கான டெம்ப்ளேட்டும் ஆன்லைனில் இருக்குது, கூகுள் சர்ச் பண்ணுங்கள், அந்த லிங்க் கிடைக்கும், உள்ளே போய் பிரிண்ட் அவுட் எடுங்க. இந்த டெம்ப்ளேட்லேயே இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, நான் ஜென்ரல் கேட்டகரியில் வரேன், இதுக்கு தனியாக சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்கன்னா இதுக்கு தனியாக சர்டிஃபிகேட் தேவையில்லை, ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்காது, ஸோ இதுக்கு தனியாக சர்டிஃபிகேட் வேண்டாம். அடுத்த கேள்வி, இதை நிறைய பேர் ரேஸ் பண்ணியிருந்தாங்க. நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டேன், பாஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை, அது லேட்டாக தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தாராளமாக. டிகிரியை முடிச்சிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஆனால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அது பேர் டேஃப்னு சொல்லுவாங்க, டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம், டேஃப் ஒன். அதுக்கப்புறம் மெயின்ஸை கிளியர் பண்ணி இன்டர்வியூ போகும்போது இன்னொரு ஃபார்மை ஃபில் பண்ணணும், அது பேர் டேஃப் டூ. டேஃப் ஒன் ஃபில் பண்ணும்பொழுது அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமினேஷன் அதை எழுதி எந்த அரியரும் இல்லை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரத்தை நீங்கள் தரணும். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோ இல்லை மார்க் லிஸ்ட்டோ நீங்கள் கொடுக்கணும். அதை டேஃப் சப்மிட் பண்ணும்போது, அதாவது டேஃப் ஒன் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். அதனால் இப்போ இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அடுத்த கேள்வி, என்னுடைய நேம் இதில் சேஞ்ச் இருக்குது, ஆதார் கார்டில் ஒரு நேம் இருக்குது, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் ஒரு நேம் இருக்குது. யூபிஎஸ்சி எப்பயுமே ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இருக்க நேம் ஃபார்மேட்டை தான் பார்ப்பாங்க, எக்ஸாக்டாக அதே பேர் இருக்கணும், அதே ஸ்பெல்லிங் இருக்கணும், இதில் மாற்றம் இருக்கக்கூடாது. அப்போ அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு தான் நமக்கு பேசிஸ். ஒருவேளை ஆதாரில் மாற்றிருக்கு அப்படின்னா ஆதாரில் நீங்கள் அதை மாற்றுற மாதிரி இருக்கணும். அப்போ அமெண்ட் பண்ணுறது ஆதாரில் தான் இருக்கணும், சரியா? இப்போ ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே நீங்கள் யூபிஎஸ்சி அப்ளிகேஷனில் நீங்கள் டீட்டெயில்ஸை கீ இன் பண்ணணும். அடுத்த கேள்வி, சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இல்லாமல் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கும் நான் அப்ளை பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி அப்ளை பண்ண விரும்பும்பொழுது அட்டெம்ப்ட் ஒன்றா கணக்காகுமா இல்லை தனித்தனியாக கணக்காகுமான்னு அவங்க கேட்டாங்க. தனித்தனியாக தான் கவுண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஐஆர்எம்எஸ் அப்ளை பண்ணாலும் அது தனியாக தான் கவுண்ட் ஆகும், ஓகேங்களா? எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அந்த ஏஜ் லிமிட் அட்டெம்ப்ட் அது அப்ளை ஆகும். ஒரு ஒரு எக்ஸாமினேஷனுக்கும் தனியாக கேல்குலேட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு 2023 நீங்கள் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு அட்டெம்ப்ட் மைனஸ் ஆகிடும், ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு அட்டெம்ப்ட் மைனஸ் ஆகும். இப்படி தான் ஒர்க் ஆகும். ஒருவேளை நீங்கள் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதில் மட்டும்தான் ஒரு அட்டெம்ப்ட் மைனஸ் ஆகும், ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு அட்டெம்ப்ட் அப்படியே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புரியுதா? ஸோ இதெல்லாம் முக்கியமான கேள்விகள், இதற்கான ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு இப்போது ஷேர் பண்ணிட்டேன். மற்ற விஷயங்கள்லாம் நீங்களே நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள். டிசபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இதுவும் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும், அப்படி இருந்தால் ரிசர்வேஷனை யூஸ் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளேயே இருக்குது. இந்த முறை வேகன்சிஸ் அதிகமாக வந்திருக்கு, 1100 வேகன்சிஸ்க்கு மேலே வந்திருக்கு. 2021 700 கிட்ட தான் வந்துச்சு, 2022 1000 கொஞ்சம் மேலே இருந்தது, இப்போ இன்னும் 100 போஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு, நீங்கள்லாம் ரொம்பவே லக்கி. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கடந்த 10 சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. நாங்கள்லாம் எழுதும் போது ஒரு 5 3 சேஞ்ச் வந்துச்சு. அதனால் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் நெகட்டிவாக யோசிக்கிறீங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்த்தேன், தேவையில்லாமல் அவர் பயந்துட்டுருக்கார், 1100 போஸ்ட்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே ஐஆர்எம்எஸும் வருது, என்ன ஆகுமோ, இதெல்லாம் ஒரு பயமா? ஒரு படத்தில் விவேக் சொல்வார், 750 ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாத லாரியாக அந்த எலுமிச்சப்பழத்தில் ஓடிட போகுது அப்படின்னு. முதல்ல நம்ம கரெக்டாக படிக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நெகட்டிவ் தாட் இருக்கக்கூடாது, வேலையை செஞ்சுட்டே இருக்கணும், ஓகேவா? கரெக்டாக பண்ணோம், நல்லா பண்ணோன்னா முதல் 300 ரேங்க், 400 ரேங்க்குள்ளேயே வந்துடும். அப்போ இதெல்லாம் தேவையில்லாத சிந்தனை, இந்த நெகட்டிவ் தாட்டை விட்டுடுங்க.
எக்ஸாமினேஷனை பற்றி இன்னும் தரவு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கைடன்ஸ் அண்ட் டியூட்டோரியல் வீடியோஸை பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ், முக்கியமான வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கனாலே எக்ஸாமினேஷனை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். அது இல்லாமல் இந்த வீடியோஸ் இதை கேட்டு இதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் செல்ஃப் ஸ்டடியிலே பாஸ் ஆகலாம். எல்லாரையும் நான் பண்ண சொல்கிறேன், நிறைய பேர் இதை செய்கிறதில்ல, நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. லிஸ்ட் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் டியூட்டோரியல் வீடியோஸ் அப்படின்ற டைட்டில்லையே ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் முக்கியமான டியூட்டோரியல் அண்ட் கைடன்ஸ் வீடியோஸ்னுடைய லிங்க் இருக்குது, அதை பாருங்கள். ஸோ இது வரைக்கும் செய்யாதவங்க எல்லா வீடியோஸையும் ஒரு வாட்டி கேளுங்க, அப்போ தான் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்றது புரியும். எக்ஸாமினேஷனுக்கு எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்ரேஷன் பிளானை டிவைஸ் பண்ணுறது, இதை பற்றி ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும். I wish you all the very best for your success in UPSC examination 2023. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.